கொய்யானாக்கா தாய்லாந்து கொய்யா, இது வந்து தாய்லாந்து கொய்யா. பெரிய பெரிய காயா வரும், எல்லாமே மூணு வருஷத்துல ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துல காய் வரும், நல்ல பழம் வரும். கொஞ்சம் வளர்ந்த போய் தான் காய்க்கும், சுகருக்குலாம் நல்ல மருந்து, பழம் நிறைய காய்க்கும். ஒன் இயர்லயே வந்துடும், சின்னதுலயே வரும், காய் நிறைய வரும். இடம் இல்லைன்னா நீங்கள் மாடி மேலே உரம் மண்ணு கரெக்டாக போட்டு வெயில் படுற மாதிரி இல்லை, நம்மளும் வளர்த்த ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கும். இதுதான் இந்த ப்ரூஃப் ஏன் இவங்கனால இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக தர முடியுதுன்ட்டு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நர்சரியோட ஒரு விளாகு. இந்த நர்சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நர்சரி, ஏன்னா இங்கே வந்து ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பாருங்களேன் ஒரே நிமிஷம், எவ்வளோ க்ரீனரியா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? இவர் தான் வந்து இந்த நர்சரியோட ஓனரு. இப்போ இவர் சொல்லுவார் பாருங்கள், ஹைப்ரிட் நிறையா ஃப்ரூட்ஸு நிறையா வச்சுருக்காங்க, ஹைப்ரிட் வெரைட்டியில் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இப்போ சொல்கிறாங்க கேளுங்க. வணக்கம், ஜீவனஸ்லேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து மா, கொய்யா, சப்போட்டா, சீத்தா, மாதளை, எலுமிச்சை, சாத்துக்கொடி, பழ வெரைட்டி எல்லாமே இருக்குது. அதில் கொய்யானாக்கா தாய்லாந்து கொய்யா, இது வந்து தாய்லாந்து கொய்யா, உள்ளே பிங்காக இருக்கும், பெரிய பெரிய காயாக வரும், நல்லா டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு சப்போட்டா, சப்போட்டா வந்து ஓவல், அந்த கோழி முட்டை மாதிரி வரும், ஓவல் பழம் இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து கமலா செடி, கமலா பழம், இதுவும் ஹைபிரிட் தான். இதெல்லாம் வந்து எல்லாமே மூணு வருஷத்தில் ரெண்டுலேருந்து மூணு வருஷத்தில் காய் வரும், நல்ல பழம் வரும், இனிப்பாக இருக்கும். மாதுளை இது காபுல்னு ஒரு பெரிய பெரிய பழம் இருக்கும், உள்ள ரெட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பழம் இது. இதுவும் நிறைய காய்க்கும், ரெண்டு வருஷத்தில் காய் வந்துடும், நிறைய ஈல்டு வரும், பழமும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இடம் இருந்தாவோ, தரையில் கொஞ்சம் பின்பக்கம் இடம் இருந்தால் ஒரு நல்ல வெயில் படுற வந்து வச்சிங்கன்னா எல்லாம் இந்த பழச்செடி எல்லாமே நல்லா உங்களுக்கு காய் வரும், நல்ல பழம் தரும். அப்படி இல்லை முடியாத பட்சம் உங்களுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் மாடி மேலே பெரிய கொஞ்சம் பெரிய தொட்டியாக, பெரிய தொட்டியோ இல்லை பெரிய பேக்கோ, தொட்டியிருந்தாலும் பரவாயில்ல, பேக் தான் பரவாயில்ல, போட்டு உரம் மண்ணு கரெக்டாக போட்டு வெயில் படுற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா காய்க்கும், நிறையவும் ஈல்டு வரும், அது வந்து நீங்கள் தொடர்ந்து காய்க்கும். ஆனால் நீங்கள் அப்பப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி உரம் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா காய் வரும், நல்லா ஆர்கானிக்காக வாங்கின மாதிரியும் இருக்கும். அதே டைமில் நம்மளும் வளர்த்த ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கும். இது வந்து தலா செடி, தலா வந்து மூணு அதேமாரி மூணு வருஷத்தில் காய் வரும், பெரிய பெரிய பழம் வரும், மூணு வருஷத்துல பழம் வரும், நல்ல வெரைட்டி அது. இது வந்து நெல்லி, முழு நெல்லி, அதுவும் ஐப்பட்டு மூணு வயசுல காய் வரும், காயெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், நல்லா ஈல்டு நிறைய இருக்கும். சாத்துக்குடி, சாத்துக்குடி பூ இருக்கு பாருங்கள், இது வந்து சின்னதுலேயே காய் வரும், ரெண்டு வயசுல காய் வந்துடும், காய் வரும், நிறைய காய நிறைய காய்க்கும், பெரிய பெரிய பழமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து மாலை வந்து இமாம் பசந்தன் சொல்லி ஒரு வெரைட்டி, இமாம் பசந்தன் பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே பழம், இந்த வெரைட்டி நல்லா நல்லாயிருக்கும், பழம் நிறையவும் காய்க்கும், நம்ம எடுத்து நல்லாவும் வரும். இது வந்து L49 கொய்யா, இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகும், ஆனால் காய் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வளர்ந்த போய் தான் காய்க்கும். அந்த தாய்லாந்து கொய்யா வந்து கொஞ்சம் சின்னதாக காய்க்கும், இது கொஞ்சம் வளர்ந்து தான் காய்க்கும். இது வந்து புளி, இது வந்து ரெட்டு கொய்யா, உள்ளே ரெட்டாக இருக்கும், மேலே க்ரீனாக இருக்கும், உள்ளே ரெட்டாக இருக்கும், பழம் நிறைய காய்க்கும். இதுவும் வந்து 6 மாதத்துக்கும் 1 வருஷத்தில் வந்துடும், நிறைய ஈல்டு வரும், நல்ல பழமும் நல்லா இனிப்பாக இருக்கும். எலுமிச்சை இது, இது வந்து இதுவும் ஹைப்ரிடு, ஒரு 1 இயர்லேயே வந்துடும், சின்னதுலேயே வரும், காய் நிறைய வரும், நல்லாவும் நிறையவும் காய்க்கும். ஹே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுடைய ஹைப்ரிட் பிளான்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் ஒரு ஒரு நர்சரியிலையும் கிடைக்கிற பேசிக்கான பிளான்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பேசிக்கான பிளான்ஸ் தானே, நீனே சொல்லிட்டேன் ஒவ்வொரு நர்சரியிலையும் கிடைக்கும்ட்டு. நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லலாம். அங்கே போனீங்கன்னா உங்கள் காசு தான் வேஸ்ட் ஆகும், ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மி. ஆமாம்ப்பா, இதே தான் எல்லா யூடியூபரும் சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ அமர்த்த போகலாம், அது அங்கே தான் நீங்கள் தப்பு செய்து விட்டீங்க. தயவு செஞ்சு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதோ ப்ரூஃப், டடான் டடான் டடான். ஏன்னா இவங்க மேனுஃபேக்சர் வந்து 40-50% மோஸ்ட்டாக 40-50% இவங்க வந்து சென்னையில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கங்க. ஸோ அப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், விலை கம்மியாக இருக்கும் கன்ஃபார்ம். இப்போ நான் சொன்னது உண்மைன்னு நம்பியிருப்பீங்க, அதான் உண்மை. இவங்க பிளான்ஸை மட்டும் காவ் பண்ணலங்க, எல்லாமே கார்விங். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ட்ரீயை எவ்வளோ அழகாக அந்த நர்சரியோட லுக்கை வந்து இன்னும் ப்ளஸ் ஆக்குறதுக்கு எவ்வளோ அழகாக காவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் ஃபிஷ் லவர்ஸ் உங்களுக்கு இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ் வாட்டர் லில்லி பிளான்ட் இது கூட இங்கே அவைலபிளாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சின்னா போய் டக்கடகன்னு போய் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குரோட்டன்ஸ் காட்டுற பாருங்கள், குரோட்டன்ஸுடைய கலர்லாம் பயங்கரமாக இருக்குது, அப்படியே கண்ணை பறிக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து ஒரு ஆர்டர் இவங்களுக்கு வந்திருக்கு, ஹேங்கிங் பிளான்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க அப்போவே எவ்வளோ பெரிய கடன்ட்டு. அண்ட் இன்டோர் பிளான்ஸ் ஆல்சோ அவைலபிள், கேக்டஸில் ஃப்ளவரிங் அண்டு பேசிக் வெரைட்டி எல்லாமே இருக்குது. மணி பிளான்ட்டில் இந்த ஒயிட் கலர் வெரைட்டி, எல்லோ கலர் வெரைட்டி அண்ட் எக்ஸாட்டிக் க்ரீன் வெரைட்டி கூட அவைலபிளாக இருக்குது. நான் இந்த சைடு திரும்பி போயிட்டுருக்கும் போது எனக்கு இங்கே ஒன்று கண்ணில் பட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா தென்னை மரத்தில் பாதியை காணோம். அது என்னடானா பீட்டில். பீட்டிலுடைய கொடி எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். அண்ட் இந்த சைடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட்டான பிளான்ட் இருக்குது. இதுதான் தென்னை மரம் பிளான்ட் இல்லை, சாரி ட்ரீ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடை வந்து நல்ல கடை தான் அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த கடையோட அட்ரெஸ்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிடிச்சிருந்துச்சுன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட தயவு செஞ்சு போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிப் போன மாதிரியும் இருக்கும். கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜீவா நர்சரி கார்டனை விசிட் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.